வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நிலா தமிழ் பூங்குடி சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கப் வீடியோ தான். மேக்கப்பில் பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து நானே மேக் பண்ணதான், ஜஸ்ட் வந்து ஒரு யூரோ கூட செலவாகாது. அதுக்காக பார்த்திங்கன்னா மேக்கப் போடணும்னா இந்த மாதிரி தான் இந்த ஃபேஸு. என் ஃபேஸை என்னாலேயே பார்க்க முடியல, அவ்வளோ கொடூரமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு டிங்கரிங்லாம் பண்ணி பவுடர்லாம் அடித்தங்காட்டி கொஞ்சம் அந்த மாதிரி பிரைட்டாக இருக்குது. நான் எந்த அதிகமாக க்ரீம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன செட் ஆகும் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெண்டு க்ரீம் தான் வச்சுருக்கேன், அதுதான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். மேக்கப் போகிறதுக்கு முன்னாள் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கத்தாழ ஜெல் ஃபஸ்ட் எடுத்துனே போட்டு அது காஞ்ச மாட்டி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எப்போவும் நான் யூஸ் பண்ணுறேன் க்ரீம். அதுவுமே பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது அதுவும் ரேராக தான் போடுறேன், ரேராக தான் போடுவேன். எனக்கு வந்து ஆயில் ஸ்கின் அப்படிங்கிறனால எண்ணெய் விளைஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி க்ரீம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்க ரூமில் வந்து ஃபேன் இல்லை அப்படிங்கிறனால ரொம்பவுமே வேர்த்து கொட்டுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்ம மேக்கப் போட்டு நம்ம வந்து காத்தோட்டமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாலாம் இந்த மேக்கப் போட்டாலுமே ஓரளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து தாங்கும். இப்போ வந்து வெளியே கிளம்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால சரி இந்த மேக்கப் வீடியோ நம்ம போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் வீடியோ, எப்படி ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும், அதேமாதிரியே வந்து குயிக்காக ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். பாருங்கள், சாதாரண பவுடர் நான் எப்பவும் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு க்ரீம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதை மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே நல்லாவே பிரைட்னஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் வந்து ஃபஸ்ட் எதுவுமே நிறையா போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டச் அப் பண்ணுற மாதிரி அந்த கிளாத்லேயே வந்து நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிகமாக தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஐப்ரோ கிட்ட இருக்க பவுடர் வந்து நல்லா வந்து கை வச்சு நம்ம தொடச்சோம்னாவே நம்ம கையில் ஈரம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த ஐப்ரோட்ட வந்து இருக்காது. ஐப்ரோ பென்சில் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா சிம்பிளாக வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணேன், கீழே வந்து கொஞ்சம் மடித்து போட்டுக்கிட்டேன். மடித்து போட்டாலும் கொஞ்சம் முடியும் நல்லா வளரும் அப்படிங்கிறனால மடித்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்துட்டு நானே வந்து மேக் பண்ண அந்த 20 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இது என்னென்னா கேன்வாஸ் ஷீட்டில் வந்து அந்த செயின் வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடியோஸில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு இந்த தோடு செயின் ரெண்டுமே நானே தான் மேக் பண்ணேன். அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த செயின் பிடிச்சிருக்கா, இந்த இயரிங் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நிறையா காசு கொடுத்து நம்மளால் வாங்க முடியுமா இந்த மாதிரி செயின்லாம் வந்து எனக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு நான் வந்து எனக்கானதெல்லாம் வந்து நானே வந்து உருவாக்கிக்குவேன். எதாக இருந்தாலும் ட்ரெஸ் அதே மாதிரி தான், எனக்கு தேவையான ட்ரெஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி. இப்போ பார்த்திங்கன்னா ஹரி இருக்கான் அப்படிங்கிற அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரிலாம் நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தேவையானது நானே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டன் வச்சுருக்கேன், கார்டன் வச்சுட்டு வெஜிடபிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் பழங்கள் காய்கறிகள் அது மாதிரியும் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக எண்டு வந்தாச்சு, இதுதான் வந்து ஃபினிஷிங் மேக்கப். நிஜமாலுமே அந்த ரெண்டே ரெண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் தூரமாக தெரியல, வந்து பிரைட்னஸாக தெரியல. கேமரா வந்து பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்தங்காடி பிரைட்னஸாக தெரியுது, அவ்வளோதான். நான் வேறு எந்த க்ரீமுமே போடல, அவ்வளோதான். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.